சிவகுமாரர் தனக்கு பிடித்தமான பெயரை தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டார். இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயரும் சிறப்பான பெயர்தான் என்றாலும் அவற்றுள் தனக்கு பொருத்தமான பெயராக அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் பெயர் இது ஒன்றுதான். அந்த பெயர் முருகன். முருகன் முருகன் சிவகுமாரன் சிவமைந்தன் முருகன் சிவகுமாரன் பார்வதி மைந்தன் கந்தன் சரவணமுகன் சிவகுமாரன் பார்வதி மைந்தன் அழகன் பார்வதி தேவியே அரோஹரா அரோஹரா முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா அழகு முருகன் பார்வதி மைந்தன் அழகன் முருகன் சிவகுமாரன் முருகனுக்கு சிவகுமாரனுக்கு சிவகுமாரன் பார்வதி தேவி கந்தன் அரோஹரா 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 அரோஹரா. எங்கள் மைந்தன் தனக்கு மிகவும் பொருத்தமான பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். முருகன் என்ற அவனது பெயர் அன்பு, அறிவு, ஆற்றல், அழகு, இளமை, கம்பீரம் என அனைத்திற்கும் அடையாளமாக விளங்கட்டும். அழகன் முருகன் கந்தன் சிவகுமாரன் கந்தன் முருகன் முருகன் கந்தன். பார்த்தீர்களா வீர மைந்தர்களே,
என் பேர பிள்ளைகளுக்கு நான் பெயர் சூட்டிய இந்த தருணத்திலேயே எப்படிப்பட்ட மாற்றங்கள் விண்ணில் நடைபெற்றிருக்கிறது என்று? முருகன் என்ற பெயரை முருகனே தேர்ந்தெடுத்துக் கொண்டான். முருகன் என்ற இந்த பெயர் தேவர்களை காப்பாற்றும், தேவர்களுக்கு துணை நிற்கும். உச்சரிக்க உச்சரிக்க மந்திரமாய் ஒலிக்கக்கூடியது முருகா என்ற திருநாமம். வலது பக்கம் தாங்கள், இடது பக்கம் அன்னை பார்வதி, உங்கள் இருவருக்கும் இடையில் கந்தன். இப்படி சோ எனும் ஈசன், உமா எனும் பார்வதி, கந்தன் எனும் முருகன், இம்மூவரின் இணைந்த திருக்கோலம் சோமாஸ்கந்தர் எனும்படி அமைந்திருக்கிறது. இறைவா, வெண்ணிறமான கங்கை நதி, கருமை நிறம் கொண்ட யமுனை நதி, செந்நிறமான சரஸ்வதி நதி, இவை மூன்றும் கலந்த திரிவேணி சங்கமம் போல் இருக்கிறது இந்த காட்சி. இந்த சோமாஸ்கந்தர் வடிவத்தை சிற்பமாகவோ சித்திரமாகவோ வைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு சித்திக்கும். இவனுக்கு அஸ்திரங்களை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பதை நீதான் முறைப்படி கற்றுத்தர வேண்டும். உங்கள் பேச்சை மறுத்து பேசியிருக்கிறேனா? அப்படியே செய்து காரியம் செய்திருக்கிறாய், ஏன் இப்படி செய்தாய்? அம்மா, என்ன நடந்து விட்டது என்று பதட்டப்படுகிறீர்கள். இவன் அக்னி அஸ்திரத்தை அத்திசை நோக்கி எய்திருக்கிறான். என்ன பார்க்கிறாய்? உங்கள் கழுத்தில் இருக்கும் நாகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
இதை நாம் வழக்கமாக பார்க்கும் பாம்புகளில் ஒன்றென்று நினைத்து விடாதே. இது மிகவும் வலிமை வாய்ந்த நாகம். இதன் பெயர் வாசுகி. ஓஹோ, வாசுகி என்ற நாகம் இவர்தானா? ஆம் முருகா, உன் தந்தையின் கழுத்தில் இருக்கும் இந்த வாசுகியை எளிதாக நினைத்து விடாதே. ஒரு முறை உன் தந்தை திரிபுரத்தை அழைக்க சென்ற போது மேடு மலையை வில்லாக வளைத்து இந்த வாசுகியைத்தான் நானாக அதில் கட்டினார். அது மட்டுமல்ல, வாசுகிதான் நாகங்களுக்கு தலைவன். பாம்புகள் வாழும் பாதாள லோகத்திற்கு அரசன், நாகங்களின் இரட்சகன், பேரரசன் என்று சொல்லப்படும் தகுதி படைத்தவன். சர்வேஸ்வரா, தங்கள் குமாரர் முருகனிடம் என்னை பற்றி இந்த அளவிற்கு சிறப்பாக சொல்லி அறிமுகம் செய்ததற்காக மகிழ்கிறேன். முருகா, இப்போது தெரிகிறதா எனது பெருமை? இதன் காரணமாகத்தான் நான் உங்கள் தந்தையின் கழுத்தில் ஆபரணமாக திகழும் பெருமையை பெற்றிருக்கிறேன். முருகா, என்னை பற்றி இவ்வளவு கூறிய உங்கள் தந்தையார் முக்கியமான ஒன்றை கூறாமல் விட்டுவிட்டார். அடடா, அது என்ன? நீங்களே கூறுங்களேன். தேவர்கள் அனைவரும் இன்று அமுதம் அருந்தி அமரவாழ்வு பெற்றிருக்கிறார்களே, அது எதனால்? என்னால்தான். திருமாலின் ஆலோசனைப்படி திருப்பார் கடலில் மந்திரகிரி மலையை இட்டு தேவரும் அசுரரும் அதை கடைந்த போது கடைவதற்குரிய கயிறாக நானாக இருந்தவன் நான்தான். என்ன இப்படி பேசுகிறீர்கள்? என்னால் இதை நம்ப முடியவில்லையே. ஏன்? பார்க்கடல் பரந்து விரிந்தது. அதில் இடப்பட்ட மந்திரகிரி மலையும் மிக மிக பெரியது. அதை சுற்றி வளைப்பதென்றால் எவ்வளவு பெரிய பாம்பாக இருக்க வேண்டும்? நீங்கள் மிகச்சிறிய பாம்பாக என் கழுத்தளவிற்கு தானே இருக்கிறீர்கள். மலையையே வளைக்கும் அளவிற்கு நீங்கள் என்ன அவ்வளவு பெரியவரா? என்ன, என்னுடைய பேச்சில் நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு சிறிதாக இருக்கும் உங்கள் உடல் மலையின் சிறு பகுதிக்கு கூட போதாதே. நான் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் வளர முடியும். இது வெறும் கதை, வீண் பெருமை. நிறுத்துங்கள் உங்கள் கேலிச் சிரிப்பை. இப்பொழுது நான் வளர்ந்து காட்டட்டுமா? எவ்வளவு தூரம் வளர்வீர்கள்? நீங்கள் எவ்வளவு தூரம் நான் வளர வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அந்த அளவிற்கு வளர்வேன். எப்பொழுது வளர்வீர்கள்? இப்பொழுதே வளர்ந்து காட்டுகிறேன். பானுகோபா, அருமை, அருமை! நீ புரிந்த வீர சாகச செயலைக் கண்டு என் மனம் மகிழ்கிறது. மறுபடியும் அம்பை தொடுக்கிறானே! இவனுடைய இந்த விபரீத செயலை பார்த்து தேவர்களின் உடலில் வியர்வை வழிந்தோடும், நெஞ்சம் பதறும். பானுகோபன் என்ற பெயரை கேட்டாலே தேவர்கள் அஞ்சி நடுங்கி போகிறார்கள்.
இந்த முறை இந்த அக்னி அஸ்திரம் அந்த நதியை என்ன செய்கிறது என்று பார்க்கிறேன். அதோ அங்கு வானில் தெரிகிறதா இந்திரவில்? அதனுடைய இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை வளர வேண்டும். அது உங்களால் முடியுமா? இப்பொழுதே வளர்ந்து காட்டுகிறேன். ஏன் திடீரென்று வானத்தில் பறக்கிறார் என்று புரியவில்லையே. இப்போது அங்கே என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லையே. முருகனின் செயலுக்கான காரணம் விளங்கவில்லை. நானும் அதை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவா, தாங்களே மனமுவந்து கூறாவிடில் எங்களுக்கு எப்படி தெரியும்? தயவு செய்து கூறுங்கள். சற்று பொறுமையாக அங்கேயே பார்த்து கொண்டிருந்தால் தானாகவே உங்களுக்கு தெரியும். நான் தயார். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. ஆஹா, இந்த அக்னியஸ்திரம் பற்றி பாட்டி சொன்னது உண்மைதான். இது உண்மையான அக்னி அஸ்திரம் தான்.
என்ன இவன்? எவருமே நம்ப முடியாத அதிசயங்களை நிகழ்த்தி விபரீதம். அக்னி அஸ்திரத்தை உடைத்து விட்டார்களே. யார் இப்படி செய்தது? அவர்களை விடமாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். இந்த வில்லுக்கு பெயர் இந்திர வில். அதை செய்தவன் இந்திரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்திரன் இந்திரன், இப்பொழுதே சென்று சூரியனை பிடித்தது போல அவனை கட்டி இழுத்து வருகிறேன். பொறு பானுகோபா, அது இப்பொழுது நடக்காது. அதற்குரிய காலம் வரும். அப்பொழுது நீ அவனுக்கு பாடம் புகட்டத்தான் வேண்டும். அதுவரை உன் கோபத்தை உன் மனதிலேயே வைத்திரு. ஒருபோதும் உன் வஞ்சத்தை உன் நெஞ்சத்திலிருந்து நீக்கிவிடாதே. இல்லை பாட்டி, இல்லை. இந்திரனையும் அவரோடு இருக்கும் மத்தனை பேரையும் சிறைப்பிடித்து வந்து சித்திரவதை செய்வேன். இது உங்கள் மேலானை. முருகா, அரிய அற்புதத்தை நிகழ்த்தி அனைவரையும் வாழ வைத்து விட்டீர்கள். பூமியை மீண்டும் வளம் பெறச் செய்தீர்கள். முருகா, எனது இந்திர தனுசுக்கு பெருமை தேடி தந்து விட்டீர்கள். அக்னி அஸ்திரத்தை உடைத்து அசுரர்களுக்கு பாடம் புகட்டி விட்டீர்கள். வாசுகி, உங்களால் ஒரு பெரும் காரியம் நிறைவேறியது. நான் பிறருக்கு உதவுவதற்காகவே பிறந்திருப்பவன். இந்த தேவர்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே என்னால் தான் என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், உங்கள் வலிமையை பற்றி கூட கூறியிருக்கிறீர்கள். அதில் என்ன சந்தேகம்? மேருமலையையே அழுத்தி பிடித்தவன் நான். பார்க்கடலை கடைந்தவன். இந்த தேவர்களில் ஒருவர் கூட என்னை எதிர்த்து சண்டையிட முடியாதே. நாம் இருவரும் சண்டையிடுவோமா?
நீங்கள் சிறு பிள்ளை, என்னை சமாளிக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் அழைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் எந்த சிவபெருமானின் கழுத்தில் இருக்கின்றேனோ அவருக்கு நீங்கள் மகன். அன்னை பார்வதி தேவியின் செல்ல பிள்ளை, அதனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சண்டை என்று வந்துவிட்டால் இவர் குழந்தை அவர் குழந்தை, இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர் என்றெல்லாம் பார்க்க கூடாது. யாருக்கு யார் என்று நேருக்கு நேர் மோதி பார்த்து விட வேண்டும். வேண்டாம் வேண்டாம், வாருங்கள். வேண்டாம் வேண்டாம். ஏன் இப்போது இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? அவர் எப்பொழுது பார்த்தாலும் இப்படியே செய்கிறார். திடீர் திடீர் என்று இப்படி காணாமல் போனால் மாதா பார்வதிக்குத்தானே சங்கடம். அதை அவர் உணர்ந்ததாக தெரியவில்லையே. எந்த சங்கடத்தையும் எதிர்கொள்ளும் சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு. இல்லாவிட்டால் ஒரு பாம்பை துரத்திக் கொண்டு இப்படி செல்வாரா? அன்பர்களே, நீங்கள் அனைவரும் முருகன் திடீரென்று சென்றதால் குழப்பமடைந்திருக்கிறீர்கள். அதிலும் வாசுகி நாகத்தை பின்தொடர்ந்து சென்றதால் திகைப்படைந்து விட்டீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அதற்காக யாரும் சங்கடம் கொள்ள தேவையில்லை. முருகனின் லீலா வினோதங்களில் இதுவும் ஒன்றாகும். இனியும் இதுபோன்ற லீலா வினோதங்கள் தொடர்ந்து நடைபெறும். நான் உங்கள் அனைவருக்கும் விடை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் மகனின் நாமகரண விழாவிற்கு நீங்கள் பெருந்திரளாக வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். பரம்பொருளே, இது என்ன வார்த்தை? தாங்கள் நன்றி சொல்வதா? முருகனின் பெயர் சூட்டு விழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அல்லவா? நல்லது, அந்த பெயர்கள் பற்றியும் ஒன்று சொல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கு பொருத்தமான பல பெயர்களை சூட்டினீர்கள். ஆனாலும் அவன் தன் தாய் தந்த பெயரையே தேர்ந்தெடுத்துக் கொண்டான். வெகு காலமாக தனக்காக காத்திருந்த தாயை பரவசப்படுத்திவிட்டான். அதற்காக நீங்கள் வைத்த பெயர் இல்லாமல் போய்விடாது. சூழ்நிலைக்கேற்ப அவன் செய்யும் செயல்களுக்கேற்ப குமரன், குகன், குமாரசுவாமி, சண்முகன், சரவணபவன், கார்த்திகேயன், காங்கேயன், சுப்பிரமணி என்றெல்லாம் அழைக்கப்படுவான். பல பெயர்கள் ஒருவனுக்கு உண்டென்றால் அவன் முருகன்தான். வாசுகி, இவ்வளவு வேகமாக ஓடி வந்து என்னை எங்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று புரிகிறது. இதுதான் நாகலோகமா? நான் எதற்காக வந்தேனோ அது நடக்கத்தான் வேண்டும். வேண்டாம் கந்தா. நீங்கள் என்னோடு தனியாக சரிக்கு சமமாக போரிட வேண்டும் என்று விரும்பினீர்களே, அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். வாருங்கள். பார்வதி, தேவி பார்வதி. சுவாமி. என்ன வாயிற்று? முருகனை நினைத்துதான் கவலையில் மூழ்கி இருக்கிறேன். இப்படி அவன் ஏதும் சொல்லாமல் வானிற்கு சென்று விட்டான் என்றால், நீங்கள் அவன் லீலா வினோத பிரியன், புதிய லீலை நடத்துவதற்காகத்தான் சென்றிருக்கிறான் என்கிறீர்கள்? ஆமாம், அதற்காகத்தான் சென்றிருக்கிறான். அவற்றிற்கு பின்னே அவனது அவதார நோக்கம் இருக்கிறது. சிறு பிள்ளையான முருகன்
பெரிய நாகமான வாசுகியை பின்தொடர்ந்து செல்கிறானே, அது அவனை பாதாள லோகத்திற்கு கொண்டு செல்லும் அல்லவா? அங்கு ஆயிரக்கணக்கான பாம்புகள் இருக்குமே, அதற்கு நடுவே அவன் அகப்பட்டு கொண்டால் பயப்பட மாட்டானா? பயமா? உன் மகனுக்கா? வெற்றியை வழங்கும் கொற்றவை தேவியின் மகன் சுற்றி நிற்கும் பாம்புகளைக் கண்டு சற்றேனும் பயம் கொள்வானா? நீயோ நாகங்களை ஆபரணமாக அணிந்த நாகேஸ்வரி. நானோ நாகாபரணன் என்று பெயர் பெற்றவன். நமது பிள்ளையா பாம்புகளைக் கண்டு பயப்படுவான்? அதனால் நீ பயம் கொள்ளாமல் இரு. முருகா, என்ன இப்படி இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அலட்சியமாக நிற்கிறீர்கள்? வாருங்கள். நான் தயார். அந்த அறுவரை பற்றி ஒரு ரகசியம் இருக்கிறது. சொல்ல அஜமுகி. அந்த ஆறு சிவபுத்திரர்களையும் தனித்தனியே பிரித்து கொன்று விடுவோம். அவர்கள் ஆறு பேர் அல்ல அண்ணா, ஒரே ஒருவன் தான். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்கடவுள் முருகன் தொடர்கிறது. அம்மா, இங்கே நடந்ததை பற்றி நீங்கள் எவரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமது வலிமையை பறைசாற்றும் நேரம் வந்துவிட்டது. யுத்தகளம் புக வேண்டிய காலம் வந்துவிட்டது. நாம் நினைத்தால் இந்த கடமை எதிரிகளை அழித்துவிட முடியும். என் மகன் பானுகோபன் அந்த ஆறு சிவபுத்திரர்களுக்கும் சமமானவன். இவன் நினைத்தால் இவன் ஒருவனே அந்த அறுவரையும் வெட்டி சாய்த்துவிட முடியும். சற்று பொறுங்கள் அண்ணா. அந்த அறுவரை பற்றி ஒரு ரகசியம் இருக்கிறது. சொல்ல அஜமுகி. அந்த ஆறு சிவபுத்திரர்களையும் தனித்தனியே பிரித்து கொன்று விடுவோம். அவர்கள் ஆறு பேர் அல்ல அண்ணா, ஒரே ஒருவன் தான். என்ன வாசுகி, சோர்ந்து நின்று விட்டீர்கள்? இவ்வளவுதானா உங்கள் பலம்? இன்னும் உங்கள் வால் விடுபடவில்லையே. இந்த வாசுகியின் வலிமையை தேவர்களே சோதிக்க முடியாமல் போய்விட்டார்கள். நான் தான் அவர்களை விட பலம் பொருந்தியவன் என்று ஏற்றுக்கொண்டார்களே. அவ்வாறு இருக்க நான் இந்த சிறு பிள்ளையிடம் தோற்று விடுவேனா? இந்த கணமே பயந்து வாளை விட்டுவிட்டு ஓடும்படி
அஜமுகி, ஏன் இப்படி குழப்புகிறாய்? அது எப்படி சாத்தியமாகும்? உனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. சற்று பொறுங்கள். அஜமுகி என்னதான் கூறுகிறாள் என்று பார்ப்போமே. சொல் மகளே, சொல். இன்று வரை நாம் சிவகுமாரர்களை ஆறு பேராக பார்த்தோமே. அது தேவர்கள் செய்த சதி. அந்த ஆறு பேர் சிவகுமாரர்கள் அல்ல என்றால் அவர்கள் வேறு யார்? அவர்களேதான். ஆனால் சிவகுமாரன் ஒருவன் தான். அவர்களை ஆறு பேராக பிரித்து அவர்கள் ஆறு பேர் என்று நம்மை நம்ப வைத்திருக்கிறார்கள். ஒருவன் தான் ஆறு பேராக இருந்தான் என்பதை எப்படி தெரிந்து கொண்டாய்? ஆறு பேரும் ஒருவனாக மாறியதை நான் அறிந்ததனால். எங்கே, எப்போது, எப்படி? கார்த்திகை பெண்களான அந்த ஆறு பேருக்கும் ஒவ்வொரு பிள்ளையாக இருந்தவர்கள் ஆறு பேராக இருந்த சிவகுமாரர்கள். சரவண பொய்கைக்கு பார்வதி வந்தபோது நான் முதலில் பார்த்தது போலவே ஆறு பேராகத்தான் அவள் முன் நின்றார்கள். பார்வதி அவர்கள் ஆறு பேரையும் ஒன்றாக கட்டிப்பிடித்து அணைத்த போது ஒருவரில் ஒருவர் ஒடுங்கி ஒரே சிவகுமாரனாக நின்று விட்டான். இப்போது அவன் ஆறு பேர் அல்ல, ஒரே சிவகுமாரன் தான். ஆனால் ஆறு பேரின் சக்தியும் அவன் ஒருவனுக்குள்ளே இருக்கிறது. வாசுகி, எழுந்திருங்கள். முருகனின் ஒரே ஒரு அடி இடிபோல் இறங்கியது. இன்னும் ஒரே ஒரு அடி வாங்கினால் முதுகெலும்பு ஒடிந்து விழ வேண்டியதுதான். கண்விழித்து விட்டீர்களா? தங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கு? சண்டையிடுவதற்குதான். இப்பொழுது நிகழ்ந்தது வெறும் முன்னோட்டம் தானே. உண்மையான சண்டையே இனிமேல் தான் தொடங்க போகிறது. போகட்டும், விட்டு விடுங்கள் முருகா. ஏதோ விளையாட்டிற்காக சண்டையிட்டோம், இனியும் அது தொடர வேண்டுமா? போதும் முருகா. என்ன இது, நீங்கள் எவ்வளவு பெரியவர்! என் தந்தையின் கழுத்தில் இருப்பவர். பார்க்கடலை கடைந்து அமரர்களுக்கு அமுதத்தை அளித்தவர். நீங்கள் போய் இவ்வளவு சீக்கிரம் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளலாமா? வாருங்கள், போரை தொடங்குவோம். வாருங்கள். அன்னை பார்வதி தேவி வார்த்தைக்கு வார்த்தை முருகனை என் மகன், என் மகன் என்கிறார். ஆனால் முருகன் அவரது சம்பந்தம் இல்லாமல் ஈசன் தனது நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தோற்றுவித்த பிள்ளையாயிற்று. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்கடவுள் முருகன் தொடர்கிறது. சிவகுமாரன் என்ற அந்த பிள்ளை ஆறு ரூபமாக வரும்பொழுது அவனை எதிர்த்து நிற்க நம் பக்கம் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? அந்த சிவபுத்திரனை எதிர்க்கும் ஆற்றல் என் மகன் பானுகோபனிடம் இருக்கிறது. அஜமுகியின் பிள்ளைகள் வாதாபியும் வில்வளனும் உடன் இருக்கிறார்கள். பாட்டி, பானுகோபனை போலவே நாங்களும் வீரர்களாகி போரில் பங்கு கொள்வதற்கு விரும்புகிறோம். அதற்கு என்ன வழி என்று சொன்னால் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் பிரம்மதேவனை நினைத்து தவம் புரிய வேண்டும். அவர் உங்களுக்கு சகல சக்திகளையும் கொடுப்பார். அது மட்டுமல்ல, துருவாசர் உங்களை சபித்தார் அல்லவா?
அந்த சாபத்தை மாற்றக்கூடிய உரிமை பிரம்மதேவர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அதனால் பிரம்மதேவரை வேண்டி சாப நீக்கமும் போரின் வலிமையும் பெற்று வாருங்கள். ஆனால் என்னால் போரில் பங்கு கொள்ளும் அளவிற்கு போதுமான வலிமை இல்லாமல் போய்விட்டதே. ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? என்னிடம் இருந்த இரு பெரும் அஸ்திரங்களில் ஒன்றான அக்னி அஸ்திரத்தை இரு கூறாக பிளக்கச் செய்து விழச் செய்து விட்டனர். பிரம்மாஸ்திரமும் ஒரு முறைக்கு மேல் பயன்படாது என்கிறார்கள். இந்த நிலையில் நான் என்னதான் செய்வது? தாயே, என்னை காப்பாற்றுங்கள். என்னை தொடர வேண்டாம் என்று முருகனை தடுத்து நிறுத்துங்கள். காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். வாசுகியாரே, தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் நினைத்தேன். அதன்படியே வந்துவிட்டீர்களே. இனி நாம் இவர்கள் முன் போர் புரியலாமா? முருகா, என்ன இது? ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? எதற்காக வாசுகியை வம்பிற்க இழுக்கிறாய்? அவர்தானே அம்மா சொன்னார், எனக்கு எதிராக எவராலும் நிற்க முடியாது. தேவர்கள் அனைவரையும் வென்றவன் நான், நாகங்களுக்கு அரசராக திகழ்பவன் நான் என்று என்னால் அவரை ஒரு கணம் கூட எதிர்த்து நிற்க முடியாது என்று வேறு கூறினார். அது மட்டுமா? தேவர்கள் அமுதம் அருந்தி அமரர்களாக வாழ்வதே தன்னால் தான் என்று கூட கூறினாரே. ஆகையால் அவரோடு சண்டையிட்டுதானே அவரது ஆற்றலை சோதிக்க வேண்டும். முருகா, தாங்கள் ஏன் என்னை தொடர்ந்து வந்தீர்கள் என்பது இப்போது புரிந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிறுபிள்ளைதான். நீங்கள் உங்கள் தவறை உணர வேண்டும் என்பதற்காகவே உங்களை தொடர்ந்து வந்தேன். நீங்கள் மனம் மாறியதே போதும். நல்லது, நீ என்றும் போல் என் ஆபரணமாக திகழ்வாய். என் செல்வனை முருகா. முருகா, நீ என் மகன் என்பதை நிரூபித்து விட்டாய். அன்பும் பண்பும் என்றுமே உன்னை விட்டு நீங்காது என்று அனைவருக்கும் புரிய வைத்து விட்டாய். தேவேந்திரா, உன் மனதில் ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை வெளியில் கூற முடியாமல் தவிக்கிறாய். ஏன் இந்த தடுமாற்றம்? உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. நான் இப்படி பேசுவதற்கு அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். அன்னை பார்வதி தேவி வார்த்தைக்கு வார்த்தை முருகனை என் மகன் என்கிறார். ஆனால் முருகன் அவரது சம்பந்தம் இல்லாமல் ஈசன் தனது நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தோற்றுவித்த பிள்ளையாயிற்று. அதனால் முருகன் எப்படி அன்னை பார்வதியின் அம்சமாவார்? ஒன்றை பெறுவது ஒன்றை இழப்பதற்கு, ஒன்றை இழப்பது இன்னொன்றை பெறுவதற்கே. இது இறைவன் வகுத்த உலக நியதி.